என்னுடைய தேடுதலை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் கொஞ்சம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நிறையவே பைபிளை பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். நிறைய இளைஞர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறேன். நிறைய இளைஞர்களை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன விதமான அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால், உன்னை நல்லவனாக்குவதிலே செலவழிக்கிறது. என்னுடைய 14 வருட வாழ்க்கை அப்படித்தான் கழிந்திருக்கிறது. அதனால் நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே ஒரு நல்ல பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள். கடவுள் அவ்வப்பொழுதுதான் ஒரு சில மனிதர்களை மக்கள் மத்தியில் அனுப்புகிறார். கடவுளுடைய அருளினால் தான் நான் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ஒரு ப்ரீச்சராக அறியப்பட்டு இருக்கிறேன். நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைத்தனத்தை கொண்டு வர முடியுதுன்னு, சுகப்படுத்த முடியுதுன்னா மனிதரால் அது முடியாது, கடவுளால் தான் இதெல்லாம் முடியுதுங்கிறதுக்கு ஒரு சாட்சியமாகத்தான் என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா, நான் நேரடியாக கடவுளை தரிசனம் செய்தேன். 4 பேர் கை தூக்குனீங்க, உங்களுடைய தேடுதலை விடாதீங்க. இறை வார்த்தை சொல்கிறது, தேடுங்கள் தேடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தான். நீங்கள் தட்டிக்கிட்டே இருங்க, நீங்கள் கண்டடைவீர்கள் என்று தான் சொல்கிறது. எல்லா விதத்திலையும் தேடி பாருங்கள், கடவுள் கண்டிப்பாக உங்களோடு கூட பேசுவார். என்னுடைய 15வது வயதில் கடவுள் இருக்கிறாரா, யார் கடவுள் என்ற தேடுதலை நான் ஆரம்பித்தேன். உண்மையான கடவுள் யார், கடவுள் இருக்கிறாரா, பேசுவாரா மனிதனோடு, என்ன எதிர்பார்க்கிறார் மனிதனிடத்தில், நமக்கு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வரணும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் சோஷியல் மீடியா முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு, மண்டை முழுக்க அதான் நிற்கிது. செல்ஃபோன் இல்லைன்னா 1 நாளைக்கு மேலே 2 நாளைக்கு மேலே மூச்சு விட முடியாது. ஒரு டப்பாக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம எல்லோரும். இப்போ வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க, கிளம்பி வரீங்க, வெளியே வந்தாலும் செல்ஃபோனு அதை தூக்கிட்டு வரீங்க, இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க, கிளாஸ் ஏதோ நடக்குது, எதையாவது சொன்னால் பாதி புரியுது பாதி புரியலை, ஃப்ரெண்ட்ஸுகளோட பிரச்சனைகள், அவன் என்னை இப்படி சரியாக ட்ரீட் பண்ணலை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, மனத்தாக்கங்கள், படித்தா வேலை கிடைக்குமான்னு ஒரே குழப்பம், நம்ம சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்கிறது, நம்ம மற்றவங்களை விட ரொம்ப ஸ்மார்ட் இல்லைங்கிற ஒரு குறைபாடு, வீடுகளில் போனீங்கன்னா எரிச்சல் ஊட்டுற விதமாக நிறைய காரியங்கள் நடக்குது, சலித்து திரும்பி இன்றைக்கி வந்து நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஓடி ஒளியிற இடம் எது அப்படின்னு கேட்டால், செல்ஃபோனுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சுக்கிறோம். நம்ம சரியாக வாழ்க்கையை இன்னும் பார்க்கவே இல்லை, வாழ்க்கை பார்க்க வேண்டிய விதத்தில் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அதனால் கான்ஃபிடென்ஸை இன்னும் நீங்கள் வளர்த்துக்கவே இல்லை. சின்னதாக சில கேள்விகள் கேட்டாங்க, உங்களுக்கு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி வரவே முடியல, இதுதான் என்னோடய பதில் அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன்னா ஒரு கூட்டமாகவே வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கூட்டம் என்ன சொல்லுதோ, அமைதியாக இருக்குதா, நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்கிறது. நான் கடவுளை இதற்காகத்தான் தேடினேன், எனக்காக மட்டும் தேடலை, பெரும் கூட்டத்திற்காய் தேடினேன், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பதிலை பெற்றுக்கொள்வதற்காக நான் தேட ஆரம்பித்தேன். ஜனக்கூட்டம் எங்கேயோ அலையுது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, வியாதிகளோடு இருக்குது, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூட நிறையா கூட்டம் அலையுது. எல்லோருக்காகவும் என் உள்ளம் தேட ஆரம்பித்தது. எதற்காக இவ்வளவு வியாதிகள் உலகத்தில், ஏன் இவ்வளவு கஷ்டம், பணக்காரன் மட்டும் ஒரு பக்கம் வாழ்கிறா, நிறைய ஏழைகள் இருக்காங்க, ஏன் இப்படி இருக்குது, கடவுள் இப்படித்தான் உலகத்தை படைத்தாரா, இந்த கேள்விகள் தேட தேட நான் ரொம்ப ஆழமாக தேட ஆரம்பித்து 25 ஆண்டுகள், கடவுள் எங்கே இருக்கார், வானத்தை பார்த்து அடிக்கடி கேள்வி கேட்பேன், கடவுள் இருக்கிறீரா, எங்கே இருக்கிறீர் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன். உலகத்தில் பல பக்கமாக அநியாயங்கள் நடக்கும் பொழுது, ரொம்ப அக்கிரமம் நடக்கும்போது, நியூஸில் பார்க்குறோம் வெளியில் பார்க்குறோம், கடவுள் வந்து ஓஞ்சி இவனை அடிக்க மாட்டாரா அப்படின்னு எனக்கு கேள்வி வரும். எங்கே இருக்கிறார் அவர், ஏன் மனுஷன்கிட்ட பேசுகிறதில்ல, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் கடவுள் என்னையோ பயிற்றுவித்து கொண்டே இருந்தார். என்னை சில பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் நான், வெளிநாட்டில் வேலை செஞ்சேன் நான், சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருக்கேன் சோனி கம்பெனியில், பட் அதை தொடர முடியாமல் திருப்பி இங்கே வந்து பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தேன். நிறைய ட்ராவலிங் பண்ணேன், இன்சூரன்ஸ் கம்பெனியில்
ஜாயின்ட் டைரக்டராக இருந்தேன். எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் ஒன்றுக்கு நாலு வேலை இருக்குது புரியவே இல்லை. எனக்கு அது பிடித்தமும் இல்லை, ஆனால் என் வாழ்க்கை என்னை வந்து அப்படி தான் தள்ளுச்சு, நாலு வேலை செய்யும்படி தள்ளுச்சு. அதனால் நிறைய இடங்களுக்கு போய் நான் பேசினேன். இந்த மைக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஒரு குரலில் வந்து நிசப்தத்தை கொண்டு வர்றதுக்கு கடவுள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எனக்கு கொடுத்த பயிற்றுவிப்பு அதெல்லாம். ஆனால் அன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதிலே தெரியல, எதுக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன், எதுக்கு நான் பேசிகிட்ருக்கேன் மக்கள்கிட்ட. நிறைய ட்ராவல் பண்ணேன், அது இன்றைக்கு உதவுகிறது. நான் உலகமெங்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கு நான் மக்கள்கிட்ட பேசினேன், இன்றைக்கும் அதை மக்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த காலங்களில் கூட கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு இந்த காலத்தில் தான் உங்களை பயிற்றுவிக்கிறார். நீ பின்னாளில் என்னவோ ஆக போறியோ அதுக்கு இப்போ உங்களை பயிற்றுவிக்கிறார் இந்த இடத்துல. ஆனால் நான் ஒன்றத்துக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவனை வந்து கடவுள் ஒன்று பயிற்றுவிக்க போகிறதில்ல. இல்லை, எனக்கும் ஒரு வாழ்க்கை வச்சுருக்கிறாரு, அதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த காலேஜ் நாட்கள்லையும் சில விஷயங்களை உங்களை பயிற்றுவிப்பார். அப்போ எல்லாமே வரும் காலத்தை நோக்கி நமக்கு இப்போ பயிற்றுவிப்பாக்கத்தான் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய ஆண்டர்பிரனரான நிறைய கேள்விகளோடு இன்னும் கடவுளை தேடுதலே நான் போயிட்டு இருந்தப்போ 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. சாதாரண ஒரு நாளில் நான் காலையில் வீட்டில் கண் முழிச்சு வீட்டில் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தப்போ எந்திரிச்சு நிற்கிறேன், ஜஸ்ட் லைக் தட்டாக எந்திரிச்சு நின்னேன். அந்த நிமிஷம் டக்குனே என்னோடய உடம்புக்குள்ளே ஒரு நரம்பு வெடிச்சு சிதறிச்சு. ஒரு நரம்புங்கிறது நம்ம முடியளவு தான் ஒரு நரம்பு, ஆனால் அது மட்டும் நம்ம உடம்பில் ஒரு கோளாறு பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குன்னா, எனக்கு ஏதோ மலை வெடிச்சு சிதறின மாதிரி வலி, அவ்வளோ வலி. எப்படின்றதுக்குள்ள நம்ம உடம்பு நின்று போயிடுது. எனக்கு பெராலிட்டிக் அட்டாக் ஆகிடுச்சு, கை கால் அசைவே இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே என்னை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. அங்கே போன உடனே அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. வயிற்றுக்குள்ளே அந்த ஒரு நரம்பு வந்து வெடித்து கெட்ட ரத்தத்தை உடம்பு முழுக்க கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால உயிர் அபாயம் ஏற்பட்டது, உடல் முழுக்க ப்ளூ ஆயிடுச்சு. கடைசியில் என்னை உடனடியாக ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு உள்ள தயார் பண்ணி மருத்துவமனையில் உள்ளே வச்சுருந்தப்போ எனக்கு மயக்க நிலை முழுக்க, வீட்டிலருந்தே மயக்க நிலை. என்னை தட்டி எழுப்பி அந்த டாக்டர்மா சொன்ன வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு மரிச்சு போக போகுது, செத்து போக போகுது அப்படின்னு. அவங்க அதனால் என்னை தட்டி எழுப்பி சொன்னாங்க, அம்மா உன் உடம்பு ரொம்ப ப்ளூ ஆயிடுச்சு, புரிதா உனக்குன்னு கேட்டாங்க. ஆனால் வாழ்க்கையை வந்து நம்ம எப்போவுமே எதிர்நோக்கி தான் இருக்கிறோம். நான் உடனே அதுக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு முழு மனநிலையிலையும் இல்லை, என்ன செய்ய முடியும், ஆப்ரேஷன் தான் பண்ணிக்கணும் சொல்லிட்டு நான் தலையை மட்டும் ஆட்டி வச்சுட்டேன். நான் ஆப்ரேஷன் ஆரம்பித்தது சில நேரம் கழிச்சா என்ன நாள் கழிச்சா நேரம் இல்லை, மணித்துளிகளா இல்லை நேரங்களா தெரியாது, கண்ணை மெதுவாக அசைக்கணும் போல் தோணும் போது நான் யோசித்து பார்க்குறேன். ஓ, கடைசி ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தோம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்போ ஐசி வார்டில் இருக்கலாம் இல்லைனா ரூமில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க, எனிஹாவ் தி ஆப்ரேஷன் இஸ் சக்ஸஸ் என்று நினைத்து இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடுவேன் அப்படின்னு மனித கணக்கு போட்டுட்டு நான் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தேன். முதல்ல 2-3 நிமிஷம் ஒன்றுமே புரியல, இது என்ன இடம்னு. கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ஒத்து பார்த்து சுற்றி பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு மரண பயங்கிறது வந்து மரணத்துக்கு முன்னாடி வர்றதில்லை, மரணத்துக்கு பின்னாடியும் வரும் எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அப்போ தான் வந்து உயிர் போகிற மாதிரி பயம் வந்துச்சு. நான் எங்கே நின்றுட்டு இருந்தேன்னா, பஞ்சு பொதி வெள்ள 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 வெளேன்னு இருக்க மேகங்களுக்கு நடுவில் நான் அந்த ஆப்ரேஷனில் மரித்து, நான் அந்த மேகத்துக்கு நடுவில் இறந்து நான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். சுற்றி எவ்வளோ தொலைவில் பார்த்தாலும் வெறும் மேகந்தான், வெறும் பஞ்சு பொதி தான். அந்த நிமிஷம்தான் நான் உணர்ந்து கொண்டேன், அதுதான் நான் சொல்கிறேன் மரண பயம், நம்ம இறந்துட்டோமா அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு எண்ணங்களுக்கே வருது நமக்கு, அவ்வளோதான் வாழ்க்கையா,
சட்டுன்றதுக்குள்ளே வெளியே வந்துடுறோமா? யார்கிட்டையும் குட் பை சொல்கிறதுக்கு காலம் நமக்கு அவகாசம் தருவதில்லை. அந்த இடத்துல தான் நான் யோசித்தேன், ஏன்னா நம்ம எப்படி வருவோம் அதையே நான் சொல்கிறேன். நம்ம வெளியே வரும்பொழுது அதை வந்து நம்ம பாடின்னு சொல்கிறதுல சோல், ஆன்மா என்று சொல்லுகிறோம். நம்ம சோலாக தான் இருப்போம். சோலுக்கும் இப்போ இருக்கிற ஆளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி எலும்பு மஜையெல்லாம் சேர்ந்து ஒரு பாடி இருக்குது, தொட்டால் சாலிடாக இருக்குது, அது இருக்காது, அவ்வளோதான். மற்றபடிக்கு அப்படியே இன்னொரு ஒரு காப்பி ஆவியாக நம்ம இருப்போம். ஆனால் எல்லா உணர்வுகளும் நினைவுகளும் மெமரிஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். நமக்கு வெளியே வந்துட்டால் எல்லா எண்ணங்களும் நமக்கு இருக்கும். தட் இஸ் கால் சோல். அப்போ என்னோடய சோல் ஒரு லைட் வெயிட்டாக அந்த பஞ்சு பொதி மாதிரி நிற்கிற இடத்துல தான் நான் யோசித்தேன், இவ்வளவு தான் வாழ்க்கையா? உலகம் எவ்வளவு அழகானதுன்னு எனக்கு அங்கே போய் நிற்க போது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பாடி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது எல்லாத்துலேயும். சோர்வாக இருக்க சொல்லுது, கவலையாக இருக்க சொல்லுது, பிரச்சனைகளை சிந்திக்க சொல்லுது. ஆனால் ஆன்மா அதெல்லாம் சிந்திக்காது, அது ஃப்ரீயாக இருக்குது, அது தெளிவாக சிந்திக்கும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஞானோதயம் கிடைத்தது, நம்ம உலகத்தில் இப்படி வாழக்கூடாது. உலகம் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் வெளியேறின பிறகு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சிச்சு. அதே தான் எல்லாருக்குமே, அதே தான். எவ்வளவு அழகானது, எவ்வளவு நீரோடைகள், பறவைகள், செடிகள், அழகாக கடவுள் படைத்தார், அமைதியாக இருக்கும்படி படைத்தார். நம்மளை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான மனநிலையில் வாழும்படி படைத்தார். ஒரு ஹோப்போட கடவுள் இருக்கிறார், கடவுள் உன்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட நம்மளை வாடும்படி படைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கடவுளை தேடலை, நம்ம இந்த இயற்கையும் ரசிக்கவே இல்லை. நம்மளா ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டோம். என்ன வட்டம்னா, நான் என்னோடய வாழ்க்கை, ரொம்ப செல்ஃபிஷான ஒரு சின்ன வட்டம். அதில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவ்வளோதான் இருப்பான். அதில் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அந்த வாழ்க்கையவே நம்ம வீணடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன் நான். ஆனால் தப்பாக வேறு மாதிரி வாழ்ந்துட்டோமோ? ஒரு அப்போல்லாம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் வேறு பண்ணிகிட்டு இருந்ததுனால, குடும்ப வாழ்க்கையில் இருந்ததுனால ரொம்ப கவலை, பணம் இல்லை, அது இல்லைன்னு புலம்பல். உங்கள் வீட்டில் எல்லோரும் அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதை போல் ஒரு புலம்பல் வாழ்க்கை. இப்படி வாழக்கூடாது, வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எதையுமே எடுத்துகிட்டு வரல என்று நான் புரிந்து கொண்டேன். அதற்கு மேலாக சென்ற பொழுது அங்கே நிற்கிற கூட்டம் வந்து பெரும் கூட்டம், இறந்து வந்து நிற்கிற மக்களின் கூட்டம். அங்கே தீர்வை நடந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பற்றியும் எப்படி வாழ்ந்திருக்கிறான், நல்லவனா கெட்டவனா, கடவுளை அறிந்து வைத்திருக்கிறானா, அதுதான் முதல் கேள்வி. கடவுளை நீ தெரிஞ்சு அவர் கூட வாழ்ந்திருக்கியாங்கிறது தான் முதல் கேள்வியே. அதனை பொறுத்துத்தான் நாம் அனைவரும் கடவுளுடைய வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்படுவோம். கடவுளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, கடவுளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம்னு நினச்சா கடவுள் எதுக்கு அவர் தன்னோட வீட்டுக்கு நம்மளை அழைச்சிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு கூப்பிடணும்? ஆமாம் தானே, கூப்பிட வேண்டியதில்லை தானே. அவரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவர் சொல்கிறபடி நம்ம நடந்திருந்தோம்னா, அவருக்கு பிரியம் இருந்தால் அவர் வான்னு நம்மளை கூப்பிட்டுக்கு வராங்க. இல்லைன்னா அவர் எதுக்கு கூப்பிடுறாரு? வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நரகத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். மக்கள் அங்கே பிரியறாங்க. நான் பார்த்தவரை யாருமே மேலே போனதாக நான் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் நரகத்தை நோக்கி அந்த பக்கம் கீழே விழுகிறதான் நான் பார்த்தேன். அப்படியே மேலே திடீர்னு மேலே பார்த்த பொழுது அந்த வானம் முழுவதையும் அடைத்தவராய். நீங்கள் கேத்தலிக்ஸ் எல்லோரும் திருக்குடும்ப படத்தை பார்த்துருப்பீங்க, மாதா, சுசேப்பர், குழந்தை இயேசு இருப்பாங்க. அதுக்கு மேலே யார் பார்த்தீங்க? ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு மேலே தந்தை கடவுள் இப்படி கையை வச்சுட்ருக்க மாதிரி படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே போன்றது. அப்படியே அந்த வானம் முழுக்க அடைச்ச மாதிரி ஒரு நாலஞ்சு கோடுகள் தான் அவருடைய அவுட்லைன். அந்த துணியினுடைய ஓரம், தாடியினுடைய ஓரம் என்று சொல்லி இந்த அவுட்லைன் அவ்வளவு பெருசாக இருந்துச்சு. என் வாய் திறந்து சொன்னது, அப்பா என்று சொன்னது.
25 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுளை நேரடியாக தரிசனம் செய்ய கடவுள் என்னை அந்த இடத்திற்கு அழைத்தார். அவர் என்னோடு கூட மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்வது வந்து 20 நிமிடம் பேசியதாக, ஆனால் அங்கிருந்த நேரம் வந்து காலங்காலமாக பேசிகிட்டே இருந்தது போல் இருந்தது. அங்கே டைமிங் வேறு, ஆனால் இங்கே வந்து ஆப்ரேஷன் செய்யும் பொழுதே நான் மரித்து போனேன், எந்த அசையும் இல்லைன்னு சொல்லி டெத் ரிப்போர்ட் வரைக்கும் எழுதிட்டாங்க. 20 நிமிஷம் கழித்து ஒரு அசைவு வந்து திரும்பவும் ஆப்ரேஷன் பிறகுதான் நடந்தது. அந்த 20 நிமிடம் உலகத்தின் கடிகாரம் சொல்கிறது, ஆனால் எனக்கு அங்கே 2 மணி நேரம் 2 நாள் அது போல் இருந்துச்சு. கடவுள் எனக்கு வாழ்க்கையை பற்றிய விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு தான் அதன் பிறகு இந்த 14 ஆண்டுகள் ஒவ்வொரு சனி ஞாயிறும் வெவ்வேறு மக்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இந்த காரியங்களெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு படித்து ஒரு வேலை கிடச்சி ஒரு சம்பாத்தியம் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நார்மல், எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணாக 14 வருடம் வார வாரம் ஒரு சர்ச்சில் இல்லை மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் அது நார்மல் கிடையாது, அது அப்நார்மல். அந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம சூப்பர் நேச்சுரல் என்று சொல்கிறோம். அது கடவுளால் மட்டுமே ஆகிற காரியம். கடவுளோடு பேசி கொண்டிருந்த பொழுது எனக்கு வாழ்க்கையை பற்றிய நிறைய விளக்கத்தை சொன்ன பெண் கடைசியாக சொன்னார், உன்னை நான் மீண்டும் உலகத்திற்கு அனுப்புகிறேன். 25 ஆண்டுகள் கடவுள் யார், மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதுக்காக கடவுள் படைச்சார், தேடிக்கிட்டே இருந்தில்ல, பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீ உலகத்திற்கு மீண்டும் போ, மனிதர்களை கண்டு பேசு, அவர்களுக்கு வழியை காண்பி, அவர்களுக்கு எச்சரிக்கை கொடு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கடவுள் என்னை 2வது வாழ்க்கையை கொடுத்து அனுப்பி வைத்தார். அதன் பிறகாக நான் நிறைய மக்களை சந்தித்தாலும் நான் சொன்னேன், திஸ் இஸ் த 5th time என்று சொன்னேன். ஆனாலும் உங்களை சந்திக்கிறது இதான் 1st time இருந்துச்சுன்னா, அவர் அன்றைக்கு என்னிடத்துல சொன்னது போல் நீ கோடி கோடி கோடியான மக்களை காண்பாய் என்று சொன்னார். அந்த கோடிகளில் இன்றைய நாளில் நீங்களும் இருக்கிறீர்கள். கடவுள் உங்களையும் நினைவு கூர்ந்து தான் இந்த தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார், உங்களிடத்துல பேசும்படி இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். விவிலியத்தில் அதிகமாக காணப்படுகிற ஒரு வார்த்தை எது என்று கேட்டால், இயேசு மனிதர்களிடத்துல வந்த பொழுது நிறைய பேரை சுகமாக்கினார், நிறைய பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்னார், பாரபிள் அதையெல்லாம் நிறைய விளக்கம் அளித்த பொழுது ரொம்ப ஆழமாக விளக்கம் அளித்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். அது அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லாருக்குமே 2 கண் மூக்கு வாய் 2 காது எல்லாருக்குமே அதுதான் காமன். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு என்னாகாது, கேட்காது, அவன் கேட்க விரும்பலை, அவன் உதாசீனப்படுத்துவான், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான், இல்லை தூங்குவான், இல்லை அசட்டையாய் எடுத்துக்கொள்வான். கடவுளே உலகத்திற்கு வந்து மனிதர்கள்ட்ட பேசின போது சொன்ன வார்த்தை, கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். இப்பொழுது தியான உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். 1 நிமிடம் கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டத்தின் பிரகாரமாய் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த தியானத்தை நடத்துவதற்கு முயற்சி எடுத்த உள்ளங்களை நீர் ஆசீர்வதியும், இந்த இன்ஸ்டிடியூஷனை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நேரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காய் நினைத்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி இதை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற உள்ளங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே கடவுளாய் இருக்கிறீர், நீரே ஒரே கடவுளாய் இருக்கிறீர், இவர்களுக்கு நீர்தான் அன்னையும் தந்தையுமாய் இருக்கிறீர் சுவாமி. இதோ இவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீர் இந்த இடத்துல கேட்க செவி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு தெளிவை இன்றைக்கு நீர் கொடுப்பீராக. குழப்பமான சிந்தனைகள்,
கண்ணீரோடு இருக்கிற சிந்தனைகள், வியாதியோடு இருந்தால், வீட்டில் இருக்கிற கஷ்டத்தோடு இந்த இடத்துல இருந்தால், இதோ நீர் உள்ளத்தில் பேசும் தகப்பனே. ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை இன்றைக்கு நீர் கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான். இந்த இறை வார்த்தையின் வழியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமேன். சத்தமா ஆமேன். பில்ட் யோர் ஹவுஸ் ஆன் ராக். இயேசு மக்களிடத்துல வந்த பொழுது அவர் கடவுளாகவும் வந்தார், மனிதனாகவும் வந்தார். அவருக்கு ரெண்டு வேலைகள் இருந்துச்சு. ஒன்று வந்து, இப்போ நான் உங்கள் கூட பேசணும்னா மனுஷ ரீதியாக இருந்தால் தான், மனுஷனாக பேசினா தான் உங்களுக்கு கேட்க முடியும், வாழ முடியும். உங்களை பொறுத்தவரை நானும் சாப்பிட்டா தான் நான் கொஞ்சம் பேச முடியும். அதனால் கடவுள் மனிதனாகவும் இருந்தார். அதே சமயம் இறந்தவனையும் எழுப்பக்கூடிய ஆற்றல் வேணும்னா அவர் கடவுளாகவும் இருந்தார், இரண்டாகவும் இருந்தார். அப்போது அவர் எப்பொழுதெல்லாம் மனிதர்களிடத்துல பேசினாரோ அதை ஒரு ஊமையாக பேரபிள் என்று சொல்கிறோம். மறைந்த பொருளோடு தான் அவர் பேசினார். ஏன் எல்லாத்தையும் உடச்சி அப்படியே பட்டவர்த்தனமாக பேசலை அப்படின்னா, பாதி பேர் கேட்க விரும்பலை. கேட்க விரும்பாதவனை பற்றி அவரை விட்டுட்டார். கேட்குறவனுக்கு அந்த மறைப்பொருளை புரியும்படியும் பேசினார். தேடட்டும், இன்னும் தேடி வா, நிறைய விஷயம் இருக்குது, நீ கற்றுக்கிட்டு வா அப்படின்னு விட்டுட்டார். இன்றைக்கு கூட உங்கள் காதுகள் திறந்துருச்சுன்னா இந்த உவமைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய வாழ்க்கை, வீடு தான் வாழ்க்கை, அதை எதில் கட்டணும்னு சொல்கிறாரு, பாறையின் மீது கட்டு என்று சொல்கிறார். மத்தேயு 7:24-27 இதுக்குள்ளே தான், அந்த மூணு வசனங்களுக்குள்ளே தான் இந்த பேரபிள் வருது. இரு வகை அடித்தளங்கள். இன்றைக்கு காலேஜில் படிக்கிறீங்கன்னா அங்கேருந்து மெயினாக வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்க, ஒரு 10th சொல்லலாம், கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 11th-12th ஆரம்பித்தா அடித்தளம் போட ஆரம்பிக்கிற. நீ பின்னால் என்ன வாவியோ அதுக்குண்டான அடித்தளங்கள் தான் வரும். சில சமயங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட ஸ்கூலுக்கு +1, +2 படிக்க போயிருப்பீங்க. சில சமயம் உங்களுக்கு பிடிக்காத ஸ்கூல்லையும் கூட கடவுள் விட்டுருப்பார். பட் அங்கே தான் ஃபவுண்டேஷனே ஆரம்பிக்குது. காலேஜ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். கடவுள் வந்து உன்னோடைய வருங்காலத்திற்கு இங்கே பயிற்றுவிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பொதுவாக காலேஜில் வந்து நிறையா இந்த டேலண்ட்ஸை வளர்க்குறதுக்கான நிறையா குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். இது சரியான நேரம். எவ்வளோ நாள் தயங்கி தயங்கி உட்காந்துட்டே இருக்க போகிறீங்க? உனக்கு டான்ஸ் வந்துச்சுன்னா அதில் போய் சேரு. டான்ஸே வரலையா, பாட்டு பாடுறது வருதா, அதில் போய் சேரு. அதில் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று எதுலையாவது உன்னை, நீ உன்னை வளர்த்துக்கணும். எத்துலையுமே நான் இல்லை, நான் சும்மா சோம்பேறியாக வருவேன் போவேன், சும்மா வருவேன் போவேன். எத்தனை பேர் இதில் இருக்கீங்களோ தெரில. அப்படி இருந்தால் உனக்கு இங்கே எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீ தான் அதை பயன்படுத்திக்காமல் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீ யோசிச்சு பார்ப்ப, நல்ல காலேஜு நிறையா இருந்துச்சு, நான் தான் எதுலேயுமே சேராமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு சும்மா சும்மா போயிட்டு வந்தேன், சும்மா வெட்டி அரட்டை போட்டேன் அப்படின்னு நீ நினப்பேன். மேக் யூஸ் ஆஃப் இட். ஏன்னா நீ எதை கற்கும்படி கடவுள் வைத்திருக்கிறாரோ அதை போய் கற்றுக்கொள். முதல்ல பின்னால் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். முதல்ல ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ ஒரு கட்டம் வரும், நமக்கு அது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்போம். ஏன்னா இங்கே தவறிட்டோம் நம்ம படிக்கிறதுக்கு. அடித்தளங்கள், இந்த ஃபவுண்டேஷன் கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வைக்கிறார். இந்த பேரபிள் சொல்லுது, தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபவுண்டேஷன், இரண்டு வகையானது. இன்றைக்கி இந்த படத்திலே பார்க்கலாம், ரெண்டு வகையான கட்டடமும் இருக்குது. ஒன்று பாறை மேலே இருக்குது, மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு வீடு மணலில் இருக்குது, அலைகளுக்கு பக்கத்தில் மணலில் இருக்குது. இதுதான் இரண்டு வகையான அடித்தளங்கள். நீ எங்கே வீட்டை கட்ட போகிற?
அலைகழிக்கிற ஒரு இடத்துல வெறும் மண்ணு மேலே, அதாவது ஒரு குவாலிட்டி இல்லாத லைஃப். நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும் முதல்ல. அது என்னவாக இருக்கலாம்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைமுக்கு இருக்கிற ஆளாக ஒன்றா இருக்கலாம். இதெல்லாம் தான் குவாலிட்டி. பொய் பேசாதவனாக ஒரு குவாலிட்டி, நேர்மையாக இருக்கிறது ஒரு குவாலிட்டி, பணத்தை எங்கேயாவது கடத்தா கூட அதை திருடாமல் இருக்கிறது ஒரு குவாலிட்டி, நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்கன்னா கரெக்டான அட்டெண்டன்ஸ், இது ஒரு குவாலிட்டி, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் தான் இந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பித்து உனக்குன்னு ஒரு குவாலிட்டி, இதைத்தான் அந்த அடித்தளங்கள் பேசுகிறது. நீ கரெக்டாக உன்னக்கிட்ட அந்த குவாலிட்டி, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ஒரு குவாலிட்டி, நல்லா எதையுமே தெளிவாக பேசுகிறது, கம்யூனிகேஷன், தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி. இது எல்லாத்தையும் நீ வளர்த்துக்கிறதா த பெஸ்ட் ஃபவுண்டேஷன். அது இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, மலை மேலே வைக்கப்படுகிற ஒரு வீட்டை நீ கட்ட ஆரம்பிச்சிருக்கன்னு அர்த்தம். அதே சமயம் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து கூட உனக்கு கம்யூனிகேஷன் இல்லை, உனக்கு பயமாகவே இருக்குது, குளறி குளறி பேசுகிற, இங்கே வான கூப்பிட்டா தெரிச்சு ஓடுற, பயமாக இருக்குது. இதுதான் உன்னோட குவாலிட்டியாக இருந்தால் நீ உன் வீட்டை எங்கே கட்டிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த மண்ணு மேலே தான் நீ கட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிச்சு நிறைய பேரோட பிள்ளைகளை வந்து எங்ககிட்ட வந்து விடுவாங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வேணா கொஞ்சம் தேத்தி விடுங்கன்னு விடுவாங்க. அப்போ நான் எடுத்த உடனே சொல்கிறது முதல் குவாலிஃபிகேஷனே வந்து டாக் டாக், பேசு முதல்ல, தெளிவாக பேசு முதல்ல. உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை அது. உன்னுடைய எண்ணம் எதுவோ அதை தெளிவாக பேசு முதல்ல. பேசும் பொழுது நீ ஜெயிக்கணும்னு நினச்சா சொல்கிற, எதை நீ வெளிப்படுத்துகிறாயோ அதில் மரியாதையோடு பேசு. ஒரு மரியாதை கொடுத்து, சார் இது எனக்கு இப்படி தோணுது, என்ன சார் செய்யலாம், ஏய் அப்படி செய்யுது, அப்படி கிடையாது சார், எனக்கு இப்படி தோணுது, இது இப்படி செய்யலாமா சார், தெளிவான ஒரு விஷயத்தை பணிவோடு நீ வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குவாலிட்டி யூ ஹாவ் டு அக்வயர். முதல்ல எங்ககிட்ட வர்ற பசங்களை முதல்ல வந்து உன்னோட பிரச்சனை என்ன, வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டுருப்பா, அவங்க அம்மா அப்பா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை பார்த்து அடங்கவே மாட்டேங்கிறான், சிஸ்டர் நீங்கள் இவனை எப்படியா தேத்துக்கணும்னு என்கிட்ட வந்து விட்டதெல்லாம் நிறையா இருக்குது. அவங்ககிட்ட நான் பெருசாக ஒன்று எதிர்பார்க்கறதில்ல, உன்னோட ப்ராப்ளம் என்ன, கம் அவுட், ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட பேசு. இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அதுதான் சொல்கிறது, நான் எதையும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணு. இந்த காலேஜில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அதெல்லாம் தான் இருக்குது. சரி, நான் நிறைய கடவுளை பற்றி தேடினேன், நிறைய கேள்விகள் இருந்தது. நம்ம எதுக்காக வாழ்கிறோம், அது ஒரு கேள்வி எல்லாருக்குமே சில சமயங்களில் முட்டை தான் செய்யுது. என்னடா வாழ்க்கை, அது நச நசன்னு சுற்றி சுற்றி ஒரே சர்க்கிளாகவே வருது, சொஞ்சதே செய்கிற மாதிரி இருக்குது, போர் அடிக்குது, வீட்லையும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விகள் இருக்குது. நான் கடவுளை பார்த்து விட்டு வந்த பின், நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப சிக்காக இருந்தேன். மருத்துவ உலகத்தில் சொன்னாங்க உள்ளே இருக்கிற பகுதிகள்லாம் எரிஞ்சிருச்சு, ஸோ கண்டிப்பாக 6 மாதம் எடுக்கும், நீங்கள் வந்து அசையவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி கிடந்தேன்னா, 1 மாதம் அவ்வளவு வலி இருக்கும், இந்த பக்கம் திரும்பணும்னு சொன்னால் யாரையாவது நான் கூப்பிடணும், கூப்பிட்டோன்னா அவங்க என்னை இப்படி திருப்பி போடுவாங்க, உள்ளே உறுப்பெல்லாம் வந்து கரிச்சி எல்லாம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கிடுகிடுகிடுக்குன்னு ஓடி வந்து இப்படி ஓரமாக உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் எவ்வளோ நேரம் அப்படி படுத்து கிடக்க முடியும் ஒரு சைடில், அப்புறம் திருப்பி கூப்பிட்டோம்னா இப்படி சாய்ச்சி விடுவாங்க, அந்த பக்கத்தில் ஓடி வந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வளர்ச்சி அடைவதற்கு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ், காலக்கிழவே வைக்கலை, எல்லாம் பெட்டிலே தான் நடந்துச்சு, அவ்வளவு வலி வேதனையோடு 6 மாத காலம் எப்படா முடியும், நான் சரியாக நடப்பேன் அப்படிங்கிற ஒரு வேதனை காலம் அது. இட் ஹேப்பன் பிஃபோர் 15 இயர்ஸ் பேக். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நாள் இரவு ரொம்ப ரொம்ப வலி எடுத்துச்சு, எனக்கு சொல்ல முடியாத வலி அது, அந்த மருந்துகள் போட்டு கூட அது கேட்கவே இல்லை, அந்த பெயின் கில்லருக்கு அது வேலை செய்யலை, என் வயிற்றில் அவ்வளோ ஒரு வலி இருந்தது. நான் அன்றைக்கு தான் முதல் முறையாக என்னோடய லைஃப்பில் 25 இயர்ஸ் ஐ வாஸ் searching for God, but I don't know who
வாஸ் அ ரியல் காட். அதனால் நான் எந்த காலத்திலையும் என் வாழ்க்கையில் ப்ரேயர் அப்படிங்கிறத நான் பண்ணதே கிடையாது. ஈவன் அந்த ஒரு நிமிஷம் என் வீட்டில் பராலிட்டிக் அட்டாக் ஆகி நான் நின்ன நேரத்தில் கூட எனக்கு யார் கூப்பிடலான்னு கூட எனக்கு தோணவே இல்லை. யார் கடவுள், எனக்கு யார் மேலே நம்பிக்கை வராத போது யாரை கூப்பிடுறதுனே எனக்கு தெரியல. நான் அமைதியாக தான் விட்டுட்டேன் அந்த இடத்துல. பட் ஆஃப்டர் 1 month ஆஃப் டைம், எப்போ பெயின் கில்லரும் என்னை கைவிட்டுச்சோ அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கடவுளை பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒரு நம்பிக்கையில் என்னோடய முதல் ப்ரேயர் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிச்சு. நான் கடவுளை நோக்கி சொன்னேன், அன்பான தகப்பனே இயேசுவே, அன்னைக்கு தான் நான் கூப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மருந்துகளும் கைவிட்டுருச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கடூரமான ஒரு வலியாக இருக்குது, நான் எப்போ சுகமாவேன், நான் எப்போ என் காலை நான் கீழே வைப்பேன் பெட்டிலேருந்து, என்னை நீங்கள் சுகப்படுத்த மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் கூப்பிட்டேன். அதிகாலை வேளை 4 மணி இருக்கும், யாரோ ஒருத்தர் என்னை தொடுவது போல் இருந்துச்சு. யாரோ அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் கண்ணை முழிச்சு பார்க்குறேன். நான் முதன்முறையாக இந்த உலகத்தில் வந்த பிறகு அன்றைக்கு இயேசு ஆண்டவரை நான் தரிசனம் செய்தேன். ப்ரைஸ் லார்ட். அவர் அன்னைக்கு என்னை பார்த்து எழுந்திரி என்று சொன்னார். அந்த வார்த்தை தான், நான் எதுவுமே நடக்காதது போல அப்படியே எந்திரிச்சேன், நடந்தேன், போயிட்டேன். அன்றைக்கு முழு சுகத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் நான் வேறு எந்த விஷயத்துக்காகவும் நான் டாக்டரை பார்த்ததே கிடையாது. திரும்பி போய் அந்த பழைய டாக்டர்ஸை பார்க்கும்பொழுது ஆச்சரியப்பட்டாங்க, ஒரே மாசத்தில் எப்படி எந்திரிச்சிங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டப்போ நாங்கள் பட்ட பாடு, நீங்கள் மரணிச்சு போயிட்டீங்க, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், எப்படி திரும்பி வந்தீங்கன்னே எங்களுக்கு தெரில, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா. ஒரு மாதம் கழித்து அவங்க சொல்லும் போது தான் அவங்க டெத் ரிப்போர்ட் வரைக்கும் போனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. கடவுள் என்னை, இயேசு ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். ப்ரைஸ் லார்ட். சாட்சியப்படுத்துறதுக்கு முதல்ல கிறிஸ்தவன் வந்து தயங்கக்கூடாது. உலகத்தில் எல்லாருக்கும் பயம், ஜீசஸ்ன்னு வெளியே சொல்கிறதுக்கே பயம். அப்போ ஜீசஸ் எப்படி தன்னோட வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டுக்குவார்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? காட், 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 ஹூ இஸ் தட் காட், ஹூ இஸ் யோர் காட், ஜீசஸ் இஸ் யோர் காட். அன்றைக்கி என்னை சுகப்படுத்தினார். சுகப்படுத்திட்டு சொன்ன முதல் வார்த்தை எது தெரியுமா? டேக் யுவர் பைபிள் என்று சொன்னார். அந்த சுகப்படுத்தின நாளில் முதல் தடவையாக நான் வீட்டில் இருந்த ஒரு பைபிள் எடுத்து ஆரம்பித்தேன். அதிலிருந்து 3.5 மாத காலம் ஃபெரோஷியஸாக அப்படி தான் உட்காந்து படித்தேன். 18 மணி நேரம் நான் பைபிள் படித்தேன். நான் 3.5 மாத காலம் படித்தேன். ஃபஸ்ட் டைமாக பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் இருப்பதை நான் உணர முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்விகள் இருக்கணும், எந்த கேள்வியுமே கிடையாது. நான் காலையில் எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சோமா, ஆட்டோ பிடிச்சோமா, வந்து சேர்ந்தோமா, போனோமா, அசைன்மெண்ட்டை வச்சோமா, போனோமா அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னும் சிந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக மாறலன்னு அர்த்தம். பட் 3rd year அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனல் இடம் மாதிரி தான். வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சுங்கிறதா அர்த்தம் 3rd year. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி நிறைய கேள்விகள் வரணும். நான் அடுத்து என்ன செய்யலாம், நான் செய்கிறது சரித்தானா, என்னோடய பர்சன்டேஜ் இது ஓகே தானா, 10 பேரோட உன் கிளாஸ்மேட்ஸ்லேயே 10 பேரோட ஒரு இன்டர்வியூ போனீன்னா நீ ஜெயிப்பியா, எந்த குவாலிட்டியை நீ வளர்த்துருக்க அவங்கள விட, எதில் குறைவாக இருக்க, என்னோடய கம்யூனிகேஷன் சரியாக இருக்கா, நான் ஜெயிப்பேனா முதல்ல. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு தெளிவான பதிலை கண்டுபிடிக்க வேண்டிய நாட்கள் இது. அதுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். பெரிய டியூஷன் சென்டர் வந்து உதவி செய்யும், ஃப்ரெண்டு பெரிய ஆள் அவன் உதவி செய்வான், எங்கள் அப்பா 4 தெரிஞ்சவர், 40 தெரிஞ்சவர், அவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லலாம். நீங்கள் வேறு யாரெல்லாம் நம்புறீங்க? சோஷியல் மீடியா, எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் பதில் சொல்லும், அதனால் அது எனக்கு உதவும் சொல்லலாம்.
வேற எதெல்லாம் நம்புறீங்க நீங்க? வேற வேற எதையும் நம்பலையா? எதன் மீதாவது நம்பிக்கை வைப்பீங்க. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கங்க, கடவுள் தான் உங்களை படைத்தார். நாம உருவாகவில்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே நம்மை அறிந்து படைத்திருக்கிறார். நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் போவோம், இப்படி கல்யாணமாகவோ இல்லை கல்யாணம் ஆகலை இப்படி குழந்தை இருக்கோ இல்லாட்டி இல்லை நமக்கு பிரச்சனை வரும் இப்படி வராது, எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கடவுளை தேடுபவனுக்கும் கடவுளை பற்றிய அறிவை பெற்றிருப்பவனுக்கும் வாழ்க்கை வேற, புரியுதுங்களா? கடவுளை பற்றிய எந்த அறிவும் இல்லாதவனுக்கு, கடவுள் வேணான்னு சொல்கிறவனுக்கு வாழ்க்கை வேற. இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. கடவுளை தேடுபவன் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்கள் நீங்கள் கடவுள் தேடுதல் இருக்கிறவங்க, எனக்கு நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஸ்டார்ட் ரீடிங் த பைபிள். கடவுள் அதில் பேசுகிறார், உனக்கு வழிகளை காண்பிப்பார். ஒவ்வொரு நாளும் பேசுவார், அது உன்னோட சயின்ஸ் புக்கு கிடையாது, உன்னோட எக்கனாமிக்ஸ் புக்கு கிடையாது, அது அது கடவுளுடைய வார்த்தை அடங்கின புஸ்தகம். அது நீ கடவுளை வந்து உன்னோட இமேஜினேஷன்ல ஒரு டப்பால போட்டு வைக்காத. அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல சூரியனை பார்த்து அவர் உண்டாக்கணும்னு மைண்டில் நினைச்சாரு, ஒளி உண்டாகுகன்னு சொன்னாரு, சூரியன் அடுத்த நொடியே உண்டானது. அவர் எதையும் உண்டாக்குபவர். இந்த கேலக்சியை தாண்டியும் நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சன்னும் ஒரு 9 பிளானட்ஸ் இருக்குது, நம்ம அதில் உட்காந்துருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தாண்டி நிறைய கேலக்சி இருக்குது. இது எல்லாவற்றையும் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவருக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது, பரலோக தேசம். அதில் கோடி கோடி கோடியான தூதர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு வேலை செய்ய. அவங்க எல்லாரும் நமக்கு உதவி செய்வதற்கோ இல்லை நம்ம தப்பு செய்கிறதையோ கணக்கிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலத்தில் வி ஆர் ஆல் மானிட்டர்டு. முதல்ல ஒன்றும் புரியாதவன் தான் உலகத்தில் என்ன சொல்கிறானா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து நாளைக்கு எல்லாரையும் மானிட்டர் பண்ணும். நோ, ஃப்ரம் யுவர் பர்த் எவ்ரி ஒன் இஸ் மானிட்டர்ட் பை காட். முதல்ல நீ கடவுளை தேடுறியா? வாட் ஆர் யோர் வேர்ச்சுஸ், உன்னோட குவாலிட்டி எங்கே நீ அப்கிரேட் பண்ணுற? நீ உண்மையாக இருக்க பார்க்குறியா? நீ நியாயமாக எல்லா இடத்துலையும் நிற்கிறியா? நீ கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்துறியா? உன்னோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அது முதற்கொண்டு நீ எப்படி சரியாக வச்சுக்கிற? எல்லாமே மானிட்டர் ஆகுது. அப்போது அது கடவுளை பிரியப்படுத்தினால், அது பிரியமாச்சுன்னா உனக்கு உன் மன விருப்பத்தையெல்லாம் நான் அருள்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் கடவுளை தேடாமல் உங்களுக்கு அப்போ ஒரு கேள்வி வரும், சுந்தர் பிச்சை என்ன கடவுளையா தேடினாரு, அவர் வேற எங்கேயோ இருக்கிறாரு, ஆனால் கடவுளை தேடாமே எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவர் பேரன் நம்ம எடுத்துக்க வேண்டாம், பொதுவாக நம்ம எடுத்துக்குவோமே. கடவுளை அறியாதவர்கள் நிறைய சாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ரைட்டு, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சி தோஸ் ஹூ டசன்ட் நோ த ட்ரூ காட், தோஸ் ஹூ சேஸ் தட் ஐ டோன்ட் நீட் காட், காட் நெவர் ப்ரெஷர்ஸ் தெம், அவ்வளோதான் விட்டுறாரு. அவங்களுக்கும் அறிவாற்றலை நம்முடைய ஆண்டவர் தான் தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கடவுள் ஒருவரே, அவர் தான் எல்லாருக்கும் அறிவாற்றலை கொடுக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அறிவாற்றலை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கடவுள் கொடுக்கும் பொழுது அது ஹியூமனிட்டிக்கே மொத்தமாக பயன்படுத்தும்படி அவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அப்படி தான் அவர் பயன்படுத்துகிறார். இங்கே இருக்கிறவனை இங்கே இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்யும்படி பயன்படுத்துகிறார். ஆனால் கடைசியாக காலம் முடிவடைகிற பொழுது, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நற்செய்தியை உலகமெங்கும் போய் சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய அனுபவத்தை வெளியே சொல்லு, ஜீசஸ் இஸ் த ட்ரூ காட்னு போய் சொல்லுன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அவருக்கும் அறிவிக்கப்படும், எல்லாருக்கும் அறிவிக்கப்படும், ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளட்டும்,
ஏற்றுக்கொள்ளலையா? ஒருவேளை கடவுள் எதிர்பார்க்கிற த குவாலிட்டிஸ் சொல்கிற மாதிரி அவன் யாராவது இன்றைக்கி உலகத்தில் பெரிய ஆளாக இருந்தால், உங்கள் பக்கத்து வீட்டில் கூட ஒரு பெரிய பணக்காரர் இருக்கலாம், வேறு இதில் இருக்கலாம், பட் அவர் நல்ல குவாலிட்டி, உண்மையாக இருந்து, நேர்மையாக இருந்து, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து, எல்லாருக்கும் உதவி செய்பவராக இருந்தால், கடவுள் அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொள்வார். ஆமென். அப்போது நம்ம வந்து கேத்தலிக்காக வந்திருக்கிறோம். ஜீசஸ் இஸ் அ ட்ரூ காடுங்கிறத ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்திலேருந்து தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை, நம்ம ரொம்ப விலகி போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தான், வேறு யாரும் கிடையாது, நம்ம தான் என்ன பண்ணணும், திரும்பி ரைட் பாத்துக்கு வந்து சேர வேண்டும். அதற்கு தான் இதை போன்ற தியானங்கள் கொடுக்கப்படுகிறது. தியானம்னு என்ன நினச்சி எதிர்பார்த்து வந்தீங்க? நம்ம எல்லாரும் எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கோம். கடவுளை என்ன பண்ணுறாரு, ஒரு நாளை கொடுத்து நேரான பாதைக்கு வந்து சேரு. பிலீவ் மீ, ஐ ஆம் யுவர் காட், ஐ ஹாவ் குட் பிளான்ஸ் ஃபார் யூ என்று சொல்லுகிறார். என்னை நம்பும் முதல்ல, அப்படி எங்கே என்னை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், டேக் யுவர் பைபிள். ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் உன் பெயரிட்டு ஒரு பைபிள் இருக்கணும். நிறையா பேருக்கு ஓ பேரில் போட்டு பைபிள் இருக்கு, அது குடும்பத்துக்கே ஒரு பைபிள் இருக்கும். அந்த குடும்பமாக ஒரு பைபிள் வச்சுருந்தானா, குடும்பத்தில் யாருமே படிக்கலைன்னு அர்த்தம். அது அதனால தான் குடும்பத்துக்கு ஒரு பைபிள் இருக்கும். மை சஜஷன் இஸ் ஹாவ் யுவர் ஓன் பைபிள். முதல்ல ஒரு பைபிளை வாங்கு, பேரை எழுது, வாசிக்க ஆரம்பி, வாசிக்க ஆரம்பி. உனக்கு சில இடம் புரியாது, போ. இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே போ. கடவுள் சோஷியல் மீடியாவை எதுக்கு அனுமதிச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது. நீ நினச்சிக்கிற கெட்டு சீரழியறதுக்கு வச்சுருக்காருன்னு. நீ கண்டதை அதுலேருந்து நீ பார்ப்ப. எத்தனை பேருக்கு வேணாலும் தேவையில்லாமல் நைட்டு பூரா மெசேஜ் போடுவேன், இதுக்கெல்லாம் சோஷியல் மீடியா இருக்குதுன்னு. நோ, வி ஆல்சோ யூஸ் சோஷியல் மீடியா இன் அ டிஃப்ரெண்ட் வே. உனக்கு ஒரு வசனத்தில் அர்த்தம் தெரில, இது என்னன்னு தெரியணும்னா, கெட் இன் டு த சோஷியல் மீடியா. யூடியூப்பை போய் பார். பல்வேறு ஆட்கள், கடவுளால் ஆவியினால் நிரம்ப பெற்றவங்க அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையை வழி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. There are positive and negative ways to approach your life. Seek always the positive way. Only on the positive road you can see God. Amen. Positive வழியில் தான் கடவுள் இருப்பார். நீ போகிற லேசினஸான வாழ்க்கையில், தவறான வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறதே இல்லை. That will lead to darkness முதல்ல. எனக்கு பைபிள் தான் வாழ்க்கையினுடைய எல்லா சூட்சமத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. பைபிளை வாசிக்க வாசிக்க வாசிக்க, இதுதானே நம்முடைய கேள்வி, இதுக்கு பதில் வந்திருக்கு, இதுதானே நம்முடைய கேள்வி, இதுக்கு பதில் வந்திருக்கு அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஒவ்வொரு நாள்லையும் அந்த வார்த்தைகள் தான் எனக்கு பதிலை கொடுத்துட்டே இருக்குது. பீயிங் அ பார்ன் கேத்தலிக், வெளியில் நம்ம பிறந்திருக்கலாம், வேறு ஒரு ரிலிஜனில் பிறந்திருக்கலாம், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவன்ட்ட போய் பிறந்திருக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு திட்டம் வச்சு தான் ஒரு கேத்தலிக் ஃபேமிலியில் வச்சு திரும்பியும் ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். தட் இஸ் ஹிஸ் பிளான். உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டுருக்காரு. இந்த இடத்துல வளர்க்க அவர் ஆசைப்பட்டிருக்கார். கம் ஆன் த ரைட் பாத். முதல்ல கடவுள் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஆனால் நீ அவரை பிரியப்படுத்தினாதான் நீ எல்லாத்துலேருந்துமே நீ தப்பிப்ப. உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் இதைத்தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. முதல்ல ஃபஸ்ட் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் காட்ஸ் வேர்ட், நாட் எனி இன்ஸ்டிடியூஷன். காட்ஸ் வேர்ட் இஸ் த ஃபஸ்ட் திங் டு டீச் த ஹியூமன் வேல்யூஸ். அதன் பிறகு சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சொல்லி தருகிறது. அப்போ மலை மேலே நம்முடைய வீடு கட்டப்படணும்னு நம்ம வாழ்க்கை. சி, சரியான ஒரு ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்கிறவன், கடவுளையும் சேர்த்து பிடிச்சு கொள்கிறவன் மலைமேல் கட்டப்பட்ட வீடாக அவன் மாறுகிறான். அவனுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் குடும்பத்தில் கரெக்டாக நடக்கும், நல்லபடியாக நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனுக்கு என்ன பெரிய பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா,
அவங்கிட்ட ஒழுக்கக்கேடு வரும்னு சொன்னால் அவன் கொஞ்ச நாளே மாட்டி சிக்கலும் ஆவான். ஒழுக்கக்கேடு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை எல்லாமே போச்சு, கெட்ட பேராச்சுன்னா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ அந்த இரண்டு வகையான வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த ஃபவுண்டேஷன் மலை மேல் இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு, ரீட் த பைபிள் அண்ட் டூ அக்கார்டிங் டு தட், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் கோயிலில் என்ன பண்ணுறோம்னா நிறைய கேட்குறோம், கேட்டுட்டு போயிடுறோம், எனக்கு இது தெரியுமே அப்படின்னு சொல்கிறோம். ஆதாம் ஏவாள் கதையை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், மோசேவோட கதையை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், நோவாவோட கதையை சொல்லணும்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று தெரியாததெல்லாம் கிடையாது, கேட்கறது இல்லை. அது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி இந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க? காசு வந்து ஓகே, பொருளாதாரம் நல்லா இருக்கா, இல்லை கஷ்டத்தோடு உங்களை படிக்க வைக்கிறாங்களா, என்ன எதிர்பார்ப்போடு உங்களை இங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க, நீங்கள் அந்த எதிர்பார்ப்புக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? சில சமயங்களில் கேளுங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. திஸ் இஸ் த டைம், அதுதான் ரிட்ரீட்டுங்கிறது, டு மெடிடேட். நம்ம சரியாக இருக்கிறோமா? நீங்கள் தான் ஒரு கோர்ஸை வந்து பிடிச்சு எடுத்துருக்குறீங்க. இப்போ சி, நீங்கள் என்ன வாங்கினாலும் உலகத்தில் வந்து நல்லபடியாக படித்து முடித்து கண்டிப்பாக ஒரு வேலை, அதுவும் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை. முதல்ல வேலை ரொம்ப முக்கியம். இதை நோக்கி உன்னோட விஷனை வச்சு கிளம்பு. முதல்ல அந்த வேலைக்கு முதல்ல உடனே தகுதிப்படுத்து. மெயினாக திரும்பி சொல்கிறது, உங்கள்கிட்ட இப்போ நான் லேக்கிங்காகவும் நான் பார்க்குறது வந்து கம்யூனிகேஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது கம்யூனிகேஷன் இல்லை. எல்லா அம்மா அம்மாரும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, ஐயோ வீட்டில் நல்லா பேசுவா சிஸ்டர்னு. வீட்டில் பேசுகிறத வச்சு வெங்காயத்தை கூட உரிக்க முடியாது. அதை வச்சு என்ன பண்ணுறது? நீ முதல்ல வெளியில் தைரியமாக தெளிவான சிந்தனைகளோடு பேச கற்றுக்கொள். முதல்ல ஒரு சப்ஜெக்டை முதல்ல ஆழமாக இரு. முதல்ல இந்த ஃபவுண்டேஷனே வச்சு சொல்கிறேன், நான் வெறும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். தேட் ஐ டிட் இட் இன் 90. அந்த காலத்தில் வந்து ஒரு எம்சிஏ இருந்துச்சு, ஒரு டிப்ளமா இருந்துச்சு செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில். நான் ஏற்கனவே வந்து பிஜி முடிச்சிட்டதுனால ஐ டென்ட் வாண்ட் டு டூ அகேன் அ டிகிரி. நான் என்ன பண்ணேன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஈவினிங் காலேஜ், 1 இயர் கோர்ஸு. எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷனே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கிறதுனால பிஎட் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம டீச்சர் ஆகிடலாம், இதுதான் நம்ம போடுற திட்டம். ஆனால் கடவுள் வந்து இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்கிறது வேற ஒரு திட்டத்தோடு வச்சுருக்கிறார். அப்போது நம்ம ஒரு திட்டமும் கடவுள் ஒரு திட்டமும் வச்சுருந்தா வாழ்க்கை எப்போவுமே கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் பிஎட் முடித்தேன், கோயம்புத்தூரில் கல்யாணம் ஆச்சு, நான் அங்கே போய் செட்டில் ஆனேன். நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணேன், என்னோடய மொத்த டிகிரியை போட்டு அப்ளை பண்ணேன். ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் என்னைய கம்ப்யூட்டருக்கு தான் வேலைக்கு கூப்பிட்டாங்க. என்னோடய எம்எஸ்சி மேத்ஸுக்கு வந்து அங்கே அப்போ யாருமே கூப்பிடல. அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலைக்கு போகும்பொழுது ஒரு டீச்சராக முதல்ல வந்து காலேஜில் தான் லெக்சராக போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 1 இயர் டிப்ளமோ எனக்கு பத்தாதுன்னு சொல்லி. நான் ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அன்றைக்கி, நான் விளையாட்டு காமிச்சு படிக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ரெகுலர் கோர்ஸ் எடுத்து நான் அதுக்கப்புறம் தான் ஆரக்கிள் டேட்டாபேஸு எல்லாத்தையுமே தனித்தனியாக சர்டிஃபிகேஷன் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் அப்போவாது எனக்கு புத்தி வந்துச்சு, இதை நம்ம ரெடி பண்ணலன்னா நம்ம ஃப்யூச்சர் அவுட் ஆகிடும், நம்ம பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நான் இன்னும் ஆழமாக படிக்கணும்னு நினச்சேன். இந்த ஆரம்பக்கட்ட காலத்திலேயே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியாகவே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான். அதனால தான் அதுக்கப்புறம் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சோனி கார்பரேஷன் வரைக்கும் சிங்கப்பூரில் போய் வேலை செய்ய முடிஞ்சிச்சு. இட்ஸ் ரைட் டைம் டு திங்க் அபவுட் யுவர் கேரியர். ஓகே, இப்போது நம்மளாக முயற்சி எடுத்து எல்லாம் செய்ய முடியுமா? இந்த இடத்துல கடவுளோட பார்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, இந்த மலை மேல் வைக்கப்பட்டிருக்க வீடு, இஃப் யுவர் ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் வெல் அஸ் இஃப் இட் இஸ் ட்ரூத் வித் காட், ரெண்டும் சேரணும். நீ நேர்மையாக இருந்தால் தான் கடவுளும் உங்ககிட்ட வருவார். அப்போ கடவுள் சேர்ந்த பிறகு தான் என்னாகுது, அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் மறையுது,
வாழ்க்கையில் ஆசிர்வாதம், த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத், நம்ம நினச்சி பார்க்காத ஒரு இடத்துல கடவுள் நம்மை அழைத்து சொல்கிறார். கடவுள் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் அறிவை மட்டும் எடுத்து வச்சாலும் சமயத்தில் நம்ம ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக கூட நின்று போயிடுவோம். அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்று போயிடுவோம். கடவுள் கூட இருக்கணும். இன்னைக்கு உங்கள் இன்னைக்கு ப்ரெசன்ட் டே லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன். நான் கோயம்புத்தூரில் ப்ரேயர் ஹாலில் இருக்கிறேன். அங்கே ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து பெரிய பாஸ்டர், அவங்க பையனை ரொம்ப ஒழுக்கத்தில் நல்ல விதத்தில் எல்லாம் வளர்த்துருக்காங்க. அந்த பையனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறான். இந்த பையன் வந்து அந்த ஃப்ரெண்டை பற்றியான ஸ்டோரிஸை எதையுமே அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. ஃபைனலி அந்த பையன் இன்னொரு ஒரு முஸ்லீம் கேர்ளை வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த பாஸ்டர் பையன் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஃபைனலி அந்த ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேரும் வீட்டில் எடுபடாதனால ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளானிங்க்கு வந்து இந்த பாஸ்டர் பையனும் கூடவே இருந்திருக்கான். இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அந்த பையனை வந்து கடைசியில் ஸ்டேஷனில் இருக்கும்பொழுது இந்த பொண்ணை போய் இந்த பையன்தான் கூட்டிகிட்டு வர போயிருக்கிறான் பாஸ்டர் பையன். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் வீட்டிலேருந்து 50 பவுன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லியிருக்கான், ரொம்ப ஜாக்கிரதை பார்த்து இருந்துக்க, பணத்தெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட்டு அவங்க ரெண்டு பேரையும் ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சு. 10 நாள் இவங்க ரெண்டு பேரும் நார்த்துக்கு போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஃபைனலாக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போகும்போது போலீஸ் போய் தர தரன்னு பிடிச்சிட்டு வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரையும். பிடிச்சிட்டு வந்தால் 10 நாள் நல்லா இருக்கிறதுக்கு பணம் வேணும், அந்த பணத்தை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? இந்த நகையை முழுக்க விற்றுட்டாங்க. விற்று 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 ரெண்டு பேரும் ஜாலி அடிச்சிட்டாங்க. திரும்பி வரும்போது நகை இல்லை. இப்போது அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 50 பவுன் நகை கூட போனால் அந்த பையன்தான் இதுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பையனும் இந்த பாஸ்டர் பையனும் ரொம்ப வருஷமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பாஸ்டர் பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கூட எந்த விஷயத்தையும் இதெல்லாம் சொல்லாமே ரொம்ப ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினச்சி செஞ்சான். அந்த ஃப்ரெண்டு, சொந்த ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பாஸ்டர் பையன்தான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டா. அந்த பொண்ணு வரும்போது நகையோடு வரவே இல்லை, வழியிலே இவன் வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொன்னபோது அந்த பொண்ணு, ஆமாம் பத்திரமா வச்சுக்கோங்கண்ணேன்னு இந்த பையன்கிட்ட தான் நான் கொடுத்துட்டு போனேன்னு சாதிச்சிருச்சு. ரெண்டு பேரும் அப்படி சொன்னவொடனே இந்த பையனை லாக்கப்பில் போட்டு விட்டாங்க. அந்த பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் அவ்வளவு கண்ணீரோடு அன்னைக்கு எங்கெங்கேயோ தேடி ப்ரேயர் ரிக்வெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயோ என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, என்னோடய ஹாலை தேடி ஓடி வந்தாங்க. என்னடா பெந்தகோஸ்தியக்காரவங்க நம்ம இடத்துக்கு வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லி, ஒரு 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம், அவன் மேலே ஒரு FIR கேஸ் ஆகிடுச்சு. ரைட் நவ் அவன் ப்ரிசனில் இருக்கான், கேஸ் போக போகுது. இனி உண்மையாகவே அவன் திருடிட்டான்னு சொல்லி நானே 50 பவுன் நகைக்கு ஏற்பாடு பண்ணாலும் அவன் திருடினதுக்குன்னு ஒரு குற்றம் இருக்குது, அவனுக்கு 2.5 இயர்ஸ் ஜெயில் இருக்குதுன்னு லாயர்ஸ் சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் சிஸ்டர் வந்துச்சுன்னு அப்படி அழுதாங்க. பசங்களே, ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது உங்கள் பெற்றோருக்கு அவமானம் வராதபடி பார்த்துக்கோங்க. முதல்ல இது எங்கே கொண்டு போய் ஓ வாழ்க்கையை பாதிக்கும், உன்னோட வாழ்க்கையை முதல்ல நீ காப்பாற்றிக்க. எவனை நம்பி நீ போகாத, இந்த வேண்டாத வேலை செய்யாத. கடைசியில் அந்த பையன் என்ஜினியரிங்கும் முடிக்காமல் பேர் கெட்டு போய் சி FIR விழாதபடி பார்த்துக்க முதல்ல. அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா நீ எதையாவது ஒன்று செய்கிறப்ப முதல்ல உன்னுடைய வாழ்க்கை, உன் பெற்றோருடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி காரியத்தை செய் முதல்ல. ஓ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன், வேண்டாததுக்கு இறங்காத. நீ சொல்லிப்பார், இது வேணான்னு சொல்லிப்பார்,
அவன் செய்கிறான்னா அவன் பொங்கலை விடு, நீ எந்த இடத்துலையும் தலையிடாத, அது யாராக இருந்தாலும் சரி நீ தலையிடாத. இன்னைக்கு வந்து காலம் மோசமாக இருக்கிறப்ப முதல்ல உன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க, உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ணிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போகாமல் உன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க. ஏதாவது வரப்போகுதுன்னா உன் வீட்டார நினச்சி உன்னைய கண்ட்ரோல் பண்ணிக்க. உன் கூட கண்டிப்பாக அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க, உனக்கு அக்கா தங்கச்சி உண்டுன்னா இன்னும் அந்த பையன் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில் சிக்கல் பண்ணாதபடி செல்ஃப் கண்ட்ரோலாக இருவோம் லைஃப்பில். இதெல்லாம் தான், இந்த நேர்மையை தான் கடவுள் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். முதல்ல இந்த காலகட்டத்தில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசுகிறதெல்லாம் எந்த இடத்துலையுமே தப்புங்கிறதே கிடையாது. இட்ஸ் வெரி நார்மல், வெரி நார்மல். ரெண்டு ஜாதிகள் தான் உலகத்தில் உண்டு, அதுக்கு மேலே வச்சுருக்கிறதெல்லாம் இவனுங்களா பாலிட்டிக்ஸோ. நம்ம வீடுகளில் வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு அருவறுப்பை தக்கக்கூடியதான் இந்த காஸ்டிசம் வச்சுருக்காங்க. கைத்தட்டுறவங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் இன்டர் காஸ்ட் பண்ணு பார்க்கலாம், அப்போ பார்க்குறேன் நான். அப்போது கடவுள் படைச்சது ரெண்டு தான், ஆணும் பெண்ணும் தான், ரெண்டு தான் படைச்சார் அவர். இந்த ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து மரியாதையாக தான் நடத்தணும். ஏன்னா நம்ம எல்லாரோட குடும்பத்துலேயும் அம்மாவும் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சியும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாரு, அண்ணன் தம்பியும் இருக்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் இந்த காலகட்டத்தில் லேடிஸ்கிட்ட பழகும் பொழுது மரியாதையோட ஒரு லைனோட கரெக்டாக பழகுங்க. இந்த காலகட்டம், ஏன்னா நீ எல்லாருமே இப்போ தேர்ட் இயர் தான் இருக்கிற, ஆனால் அடுத்த வருஷம் நீ அடுத்த ஸ்டேஜ், உன்னோட மென்டல் வந்து மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா உனக்கு ப்ரெஷர் வரும், நீ போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம், வேற எங்கேயாவது படிக்கலாம், வேலைக்கு போகலாம், ஓ வீட்டோட ப்ரெஷர், இதுக்கேற்ற மாதிரி மாறும் பொழுது வேறு வேறு திசைகளில் தான் நீ பயணம் செய்வேன், உனக்கு வேறு வேறு தாட்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வேலையில் செட்டில் பண்ணுறத உன்னுடைய விஷனாக வச்சுக்க, முதல்ல அதுதான் ரைட்டுங்களா. நீ முதல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகு, உனக்கான துணையை கண்டிப்பாக நீயே தேர்ந்தெடு. சரியாக தான் இருக்கும் அது, ஏன்னா மற்றவங்க பார்த்து ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீயே தேர்ந்தெடு. உன்னோட குணத்துக்கு உன்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு பார்த்து தேர்ந்தெடு. அதிலே உண்மை உள்ளவனாக இரு முதல்ல. புரியுதா உங்களுக்கு? பண்ணாதே நான் சொல்கிறதுக்கு இல்லை, பண்ணிக்கோ, ஆனால் உண்மை உள்ளவனாக இரு. அதில் பொய் சொல்லாத, நீ ஏமாத்தாத. கண்டிப்பாக வாழ்க்கை சில காலங்கள் கழித்து நீ யாரையாவது ஏமாத்தின, பொய் புரட்டு பண்ண, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்த, வரப்பு மீறி எங்கேயாவது போயிட்ட, இது எல்லாமே திரும்பி வந்து வாழ்க்கை அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். வாழ்க்கையை அப்படி தான் கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதனால் உண்மை உள்ளவனாக இரு முதல்ல எதுக்கோ. இப்போ சப்போஸ் நீ உண்மை உள்ளவனாக இருந்த, ஆனால் அடுத்த பார்ட்டி வந்து உண்மையாக இல்லை, அதுதானே நிறையா நடக்கும் சமயத்தில். ரொம்ப உண்மையாக இருக்கவனுக்கு உண்மையாக இருக்கிற ஆள் கிடைக்காம போயிடும், அது டாட்டா காமிச்சிட்டு கூட போகும் சமயத்தில், வேற ஒரு ஆளை பார்த்து போகும், பணம் இருக்கிறவனை பார்த்து போகும். ஆமாவா இல்லையா? உண்மையோட நிற்கிறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி அங்கே இருக்கணும். உனக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியான ஒரு பார்ட்னரோட இரு. உனக்கு மரியாதையும் மதிப்பும் எங்கேயாவது மங்குச்சுன்னா நீ ஏன் கழட்டி விட்டுட்டு நிம்மதியாக இரு. ப்ரைஸ் தி லார்ட். நான் இன்னொரு சம்பவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 15 days பேக் தான் யூஎஸ்ஏலேருந்து திரும்பி வந்திருக்கிறேன். 2 months கம்ப்ளீட்டாக யூஎஸ்ஏ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். அண்ட் தட் இஸ் த 6th time ஐ எம் கோயிங் டு யூஎஸ்ஏ. ஒவ்வொரு வருஷம் போகும்பொழுது அந்த ஸ்டேட்டுகள் எல்லாமே சுற்றி நிறைய இடத்துல பிரசங்கிச்சுட்டு மக்களை பார்த்துட்டு வரேன். முதல் தடவை 2010 நான் போனேன், 12, 14 அப்படிலாம் போயிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நாடுகள் வந்து வெவ்வேறு விதமாக மாறுறது, பசங்க மாறுறது, இப்படி ஒன்றொன்னே நான் பார்த்துருக்குறேன். பட் இப்போ பேண்டமிக்கு அப்புறம் 4 years கழித்து அங்கே போய் பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலும் எல்ஜிபிடி ப்ராப்ளத்தை நான் பார்த்தேன். லிட்ரலாக நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ், பிகாஸ் ஐ ஸ்பீக் டு இந்தியன் பீப்புள் தான் அதிகமாக, என்னோட ரிட்ரீட்ஸ்லாம் அவ்வளோ பேர் இந்தியன்ஸ் தான் வராங்க. வெரி ரேர்லி ஒரு 4-5 பேர் அமெரிக்கன்ஸ் வந்து உட்கார்வோம், எல்லாம் இந்தியன்ஸ் தான்.
இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ரெடி ஃபார் இட். இன்னமும் அப்படி இருக்கிறப்ப அவங்க உடைச்சு செதறி ஒரு ஃபேமிலியோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சுருக்கிறேன், எங்கள் மக்களுக்கு தெரியும், அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு இந்தியன் ஃபேமிலியே, ரெண்டு பேரும் அவங்க அம்மா பக்கம்லாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, 60 ஆயிடுச்சு. அவர் வந்து என்கிட்ட லிட்ரலாக அவ்வளோ கதறி அழுதார், எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் தெரியுமாமா, அவ்வளோ ஒரு ஒழுக்கத்தில் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரு, நாங்கள் ஒழுக்கத்தில் வளர்ந்தோம், நல்லா என் பையனை நான் வளர்த்தேன் நான். என் பையன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாரு, நல்லா கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான யங் பாயாக இருக்கிறான், அவன் இப்படி தான் வளர்ந்தான். ஆனால் சமீபத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட பழகுனான், அந்த பொண்ணு பழகின உடனே இவன் வீட்டை விட்டு வெளியே போனவந்தா, ஒரு வருஷம் எங்களோட தகவல் எதுவுமே இல்லை. காலேஜில் வந்து ஃபைனலாக டிகிரி வாங்குறான்னு கேள்விப்பட்டோம், கண்டிப்பாக அன்னைக்கு போய் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நாங்கள் ரெண்டு பேர், இன்னொரு தம்பி இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற நாளில் போய் நின்றுருக்காங்க. அந்த பையன் லிட்ரலாக கம்ப்ளீட்டாக ஒரு கேர்ளாக தன்னையை மாற்றி, ரெண்டு கொண்டையெல்லாம் போட்டு, ஒரே ரோஸ் பவுடர் போட்டு, ஃப்ராக் போட்டுட்டு அவன் மேலே வந்திருக்கான். அந்த பெற்றோர் அதை பார்த்து ரொம்ப மனம் உடைச்சி அழுகும் போது, அந்த பையன் அவங்க அம்மா அப்பா அப்படி முன்னாடி உட்காந்ததை பார்த்தா அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். ஆனால் த சேடஸ்ட் பார்ட்டஸ், அவனோட தம்பி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான். ஐ மெட் தட் ஃபேமிலி இன் கலிஃபோர்னியா. சி, வென் யூ டூ சம்திங், இப்போ சொன்ன ஒரு உதாரணம் தான், அடுத்தவனுக்கு ஏதாவது கேட்குறதுக்கு இருக்கோ நீ கெடுக்காதேன்னு சொன்னேன். அதே போல தான் நீ எதையாவது செய்ய போய் உன் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையை பாதிக்காத. கடவுள் சரியாகத்தான் ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் படைத்திருக்கிறார். இது ரெண்டும் ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கு பிறகு சேரும் பொழுது சங்கதியினர் உருவாக்கும்படி செய்திருக்கிறார். இவ்வளோதான் அது. ஆனால் அதுக்குள்ளே பையனும் பையனும் பொண்ணு பொண்ணும் லைஃப் டைம் பூரா அவங்க என்னத்தை நினைக்கிறாங்க, எதை மிஷனாக வச்சுருக்கிறாங்க, எதை வாழ்க்கையாக வச்சுருப்பாங்கன்னா ஜஸ்ட் செக்ஸ் அலோன். ஸோ டோன்ட் கெட் இன் டு திஸ் எல்ஜிபிடி, இதுக்குள்ளெல்லாம் நுழையாது. உலகத்தில் நிறையா நடக்கும் நம்மளை சுற்றி, நீ காது கொடுக்காத, நீ பேசாமல் போ, இது என் வாழ்க்கையை கெடுக்கும்னு நீ முடிவுக்கு வா, இது என் குடும்பத்தை நாரடிக்கும் பேரை கெடுக்கும்னு தெரிஞ்சுக்கோ, இது கடவுளுக்கு அருவறுப்பானதுன்னு முதல்ல புரிஞ்சுக்க. அருவறுப்பானதுன்னு ஒன்று இருக்குல்ல, சி இது என்ன இப்படி இருக்கு, இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது போல் இந்த எல்ஜிபிடி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இடைப்படும். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து நிற்கிறீங்க வைக்கிறீங்க, உன் வாழ்க்கையை உன் கண்ட்ரோலில் வை. எதையும் நான் செய்ய போகிறதில்ல, என் வாழ்க்கை கெட்டுப்போயிடும். நம்பர் ஒன், உன்னோட வாழ்க்கை கெட்டுப்போகும், உன் பேர் கெட்டுப்போகும், கூட இருக்கிறவன் எவனும் உன் கூட சேரமாட்டான், ஜாக்கிரதையாக இருந்துக்க. உன் குடும்ப வாழ்க்கை கெட்டுப்போகும், உங்கள் அம்மா அப்பா பேர் எல்லாம் கெட்டுப்போகும். முக்கியமானது இதற்கு மேலாக ஒன்று, கடவுள் உன்னை பார்த்து அருவறுப்படைந்தால் உனக்கு நலமான காரியம் எதுவுமே கிடைக்காது, கிடைக்காது. அதனால் ஒழுக்கம் அதுதான் மலைமேல் கட்டப்படுகிற வீடு. நீ மேத்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ நீ மார்க் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல ராஜா, மார்க் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, நீ ஒரு நாள் நல்லா தான் வருவ பின்னாடி. ஒழுக்கத்தை கரெக்டாக வச்சுக்க, உன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கம். 10 மணிக்கு மேலே மெசேஜ் போடுறீல, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போடு, இல்லைனா தூக்கி போடு, ஏன்னா எதுவுமே நிற்க போகிறதில்ல. நீ ஃபைனலாக ஒரு வேலையில் உட்கார்றது வர அதை நோக்கிய விஷனை நோக்கிப்போ. கடவுள் உனக்கு துணை செய்ய காத்து கொண்டே தான் இருக்கிறார் முதல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெடிக்கேட் யுவர் லைஃப் டு காட், காட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் லைஃப் ஹியர். எல்லாத்துக்கும் துணை இருப்பார், கடவுள் மேலே முதல்ல நம்பிக்கை வை. உன்னுடைய வீடு நான் மணல் பக்கம் கட்டின வீட்டுக்கே போகவே இல்லை, ஏன்னா அது வேணாம், அது முட்டாள்கள் செய்கிற வாழ்க்கை. எதுலேயுமே ஒழுக்கம் இல்லைன்னா மணல் பக்கத்தில் வீடு கட்டின மாதிரி தான், உன்னோட ஃப்யூச்சர் நிற்காது. கடவுள் விருப்பப்பட்ட அந்த மலை மேல் கட்டப்படுகிற வீடாய் உன் வீடு மாறட்டும், உன்னோட வாழ்க்கை மாறட்டும். இன்றைக்கு வரைக்கும் கூட யாரையாவது நீ நம்பி, உனக்கே தெரியும் நான் என்ன ஏமாந்துட்டுருக்கேன்னு நினச்சா, அதெல்லாம் விடு. வேண்டாத ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதை விடு.
ரொம்பவும் செல்ஃபோன் அடிக்ஷனில் இருந்தால் இது உனக்கு நன்மையா? இன்னொரு 6 மாதம் இன்டர்வியூ போகிற அளவுக்குலாம் நீ ரெடியாக இருக்கியான்னு யோசிப்பார். ரொம்ப அடிக்ஷன் இருந்தால் விடு, எல்லாவற்றையும் விட்டு கடவுளுக்கு முன் நேர்மையானவனாகவும் உன் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பெரிய சொத்தாக தான் மாறணும் வீட்டுக்கு, அப்படியாக மாறுங்கள். கடவுள் இருக்கிறார், there is only one God and it is Jesus alone, and believe him, he will always bless you. Praise the Lord. இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். உன்னோட பிரச்சனை, உன்னோட மனக்கவலை, ஏதோ ஒரு இடத்துல நீ தொலைந்தவனாக இருந்தாலும் கடவுளை தேடி வருபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு தான் இறை வார்த்தை சொல்லுது. ஒரு நன்மையுமே குறைபடாதான். ஆனால் நீங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய நம்முடைய தவறுகள், அவருக்குரிய மரியாதை கொடுக்காத நேரங்கள், இது எல்லாவற்றுக்காகவும் முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தர்கிட்ட தவறு செஞ்சுருந்தோம்னா நம்ம மன்னிப்பு கேட்காம அதை தொடர முடியாது அந்த இடத்துல. அதனால தான் சொல்கிறோம், யாருக்காவது கன்ஃபஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம செய்யற தவறு மறைவான தவறாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாததாக இருக்கலாம், போய் ஒரு பாவசங்கீர்த்தனம் பண்ணி ஒரு மன நிறைவோடு வந்து செபத்தில் கலந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபஷன் போயிட்டு வாங்க. இளைஞனே, கடவுள் ஒன்ன இடத்துல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இளைஞன் தன் மாசற்ற நடத்தையை காத்து கொள்ள வேண்டும் என்று நிறைய இடத்துல இறை வார்த்தை சொல்லுகிறது. நடத்தையில நீ மாசற்றவனா இருக்கணுமா, எந்த தப்பும் இல்லாம இருக்கணுமா? கண்களை மூடலாமா? நாம செய்திருக்கிற தவறுகள், நானாகவே உம்மிடத்துல வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் தப்பு நிறையா செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கண்களை மூடி நம்முடைய தவறுகளுக்கு வருந்தி கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்கலாமா? பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளுக்கு முன்பாக விசுவாசத்தோடு இருந்தார். கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை அருள்வார் என்று சொல்லி 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நம்பிக்கை இழக்காமல் இருந்தார். கடவுள் அவருடைய விசுவாசத்தை பார்த்து இவருடைய விசுவாசத்திற்கு நீதியாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் ஈசாக்கை கொடுத்தார். இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மேல் கடவுள் மேல் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது, என் உள்ளத்தில் அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அதுவும் ஒரு தவறுதா? உம்மால் தான் நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன், நீர் நினைச்சாதான் என்னுடைய வாழ்க்கை உண்டு, ஆனால் எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குது. இயேசுவே எனக்கு நம்பிக்கையை தாரும். இயேசுவின் இடத்துல ஒருவன் வந்து சொன்னான், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டான். நீங்களும் கூட இன்றைக்கு, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையை என் உள்ளத்துல மிகுதியாக்கும், ஜாஸ்தி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறவனுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை மிகுதி பண்ணும் என்று கேட்கலாமா? இதோ இன்றைய நாளில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேட்கலாமா?
ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The Holy Spirit anointing, the power of the Holy Spirit. ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நமக்கு விடுதலை உண்டு. அந்த அனாயிட்டிங் நமக்கு வேணும். எந்த இடத்துல நீங்க சோர்வா இருக்கிறீங்களோ, உள்ளத்துல பலன் இல்லாம இருக்கலாம் சமயத்துல, என் வீட்டு சூழ்நிலை என்ன அமுக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வீட்டு சூழ்நிலையின் மத்தியிலும் நான் சந்தோஷமா இருக்க நான் ஆசைப்படுற ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், எனக்கு துணையாக இருப்பீர், அதனால் என்னை ஆசீர்வதிக்க நீர் வாரும் என்று கூப்பிடலாம். உங்களுக்கு படிப்புல நாட்ட குறைவா இருந்துச்சுன்னா இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், எனக்கு நல்லா படிக்க அறிவை தாரும், எனக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தாரும், நான் எதிர்காலத்திலே நிலைச்சு நிற்க உம்முடைய துணை எனக்கு தேவை என்று சொல்லி ஆவியானவரிடத்துல கேட்பீர்களா? இதோ உங்களுக்குள் வியாதிகள் ஏதேனும் இருந்தால், உங்க குடும்பத்தில் யாருக்காவது வியாதிகளோடு இருந்தா, உங்க பெற்றோர் யாராவது வியாதியோடு போராடி கொண்டிருந்தா, இந்த வேளையில் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது கடவுளும் தாராள உள்ளத்தோடு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால யாருக்கு சுகமில்லையோ உங்களை பத்தி கடவுள்கிட்ட கேளுங்க. நாம பார்க்கிறோம் இயேசுவனிடத்துல அந்த 100 தலைவன் செஞ்சூரியன் வந்தா, அவன் 100 பேருக்கு தலைவனாய் இருந்தா. அவன் இயேசுவனிடத்துல வந்து சொன்னா, என்னுடைய பணியாளன் அங்க சுகமில்லாம இருக்கிற ஆண்டவரே, நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த இடத்துல இருக்கிற என்னுடைய ஊழியன் சுகமடைவான் என்று சொன்னான். அது அவனுடைய நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கையை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பேற்பட்ட நம்பிக்கை இது என்று சொன்னார். உன்னிடத்துல கூட அப்படிப்பட்ட நம்பிக்கையை கடவுள் பார்த்தார்னா, நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். உன்கிட்ட ஆண்டவர் அந்த நம்பிக்கையை தான் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு தூரம் நம்பிக்கையா நீ தொடர்ந்து கேட்க போற, எத்தனை நாள் நீ தொடர்ந்து கேட்க போற, இந்த நம்பிக்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது கண்களை மூடி, உங்களுக்கா இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், சுகமில்லாதவர்களுக்காய் நீங்க மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, இதோ உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். எந்த இடத்துல அவங்க சுகவீனமா இருந்தாலும், அந்த 100 தலைவனை பத்தி நாங்க நிறைய தடவை கேட்டிருக்கோமே, எவ்வளவு நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்க வந்தா அவனுக்கு நீர் செவிசாய்த்தீர். இதோ எங்க குடும்பத்திலையும் இப்படி சுகமில்லாம இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல உடல் சுகத்தை தாருங்க. என் குடும்பத்தாருக்கு நல்ல உடல் சுகத்தை தாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கணும், உனக்கு அதன் மேல் நம்பிக்கை இருக்கணும். முதல்ல நம்புகிறவனுக்கே எல்லாம் நிகழும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவர் சுகமளிக்கிற வேலை, இது சுகமளிக்க போகிற வேலை. இது கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்களா? உமக்கினே உமக்கினே
முன்பாக நாம் தலை வணங்கி, ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உம்மிடத்திலே தான் இருக்கிறது. அந்த அச்சத்தோடு, இறை அச்சத்தோடு நம்ம தலை வணங்கி ஆண்டவரிடத்துல நம்ம வாழ்க்கையை கொடுக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் நமக்காய் இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காகவே அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். அவருடைய திரு ரத்தம் நாம் செய்து கொண்டிருக்கிற மறைவான தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் பனி போல கரைய அதற்கு சக்தி உண்டு. அதனால் அந்த கல்வாரி சிலுவையை நினைத்து பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்காக வந்தீர், எனக்காக மரித்தீர், இதோ என்னை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறீர், எனக்கு ஒரு நலமான திட்டம் உண்டு ஆண்டவரே, என்னை இந்த காலேஜில் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களிலிருந்து நான் வெளியே வந்து தொடர்ந்து நான் அடுத்த கட்டத்திற்கு போக என்னை ஆசீர்வதியும் தகப்பனே. நான் நல்ல முறையில் ஒரு வேலை கிடைத்து செட்டில் ஆக, என் வீட்டாருக்கு ஒரு பெருமையை தேடித்தர என்னை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நேரத்தில் உங்களுக்காக இந்த இடத்துல மிரபல்லா குழுவினர் ஆண்டவரிடத்துல பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வழியா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்னையின் இடத்துலையும் பரிந்துரை செய்ய கேளுங்க. அன்னையே, இவ்வளவு நாளும் எங்களை பாதுகாத்தீங்க, தொடர்ந்து என்னுடைய வருங்காலத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேளுங்க. அனைத்து புனிதர்களிடத்திலும் இருந்தும் உங்கள் வாழ்க்கைக்கான பாதுகாப்பை கேளுங்க. இந்த உலகத்தில் மிக மோசமான காரியங்கள் வெளியில் இருக்கிற பொழுது அதில் எதிலையும் இன்னைக்கு விழுந்து விடாதபடி, எங்கேயோ தொலைச்சு போகாதபடி, பெரிய பெரிய சிக்கல்களில் மாட்டிக்காதபடி பிழைத்து கொள்ளும்படி கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க. இதோ ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் தகப்பனே. நான் செல்கிற இடத்திலெல்லாம் உம்முடைய பாதுகாப்பு என்னை தொடரட்டும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சொல்லட்டும். அனைத்து இறை வார்த்தைகளையும் இப்பொழுது நான் சொல்ல போறேன். அது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தைங்கிறது ஆண்டவரோட வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு ஆற்றல் இருக்கிறது. நான் சொல்லும் பொழுது நீங்களும் உள்ளத்தில் அதை திருப்பி சொல்லலாம். இங்கே சொல்வோமா, இயேசுவே, எல்லா நேரங்களிலும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சொல்லட்டும். நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஆகவே ஆண்டவரே, கோணனான எல்லாவற்றையும் நீர் சரி செய்வீராக, சமதளமாக்குவீராக. ஆண்டவரே, இயேசுவே, நீர் எனக்கு பாதுகாவலாய், முன்னும் பின்னும் என்னுடைய கோட்டையும் அரணுமாக நீர் வருவீராக. உம்முடைய தூதர்களை கொண்டு என்னை நீர் இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து தப்புவிப்பீராக. என்னுடைய கால் கல்லின் மீது மோதாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இதோ ஆவியானவரே, நீர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. என் உள்ளத்திலும் கூட வாழ்க்கை குறித்த அச்சம் இருந்தால், சில பேருக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கும், அப்படி அச்சத்தோடு வாழ்கிறீர்கள் என்றால் இந்த வேளையில சொல்லுங்க, ஆவியானவரே, let the Holy Spirit come inside you. அவர் வரும்பொழுது விடுதலை உண்டு உனக்கு. அந்த பயம் போகிடும், அந்த பயம் உன் உள்ளத்திலிருந்தே போயிடும்.
அதனால ஆவியானவரே, ஐ கால் அபான் யூ என்று கூப்பிடுங்க. இந்த வேளையில பயத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அனைத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம பார்க்கிறோம், யோசேப்பின் மகனான யாக்கோபின் மகனான யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது இறைவார்த்தை சொல்கிறது, கடவுள் அவனோடு கூட இருந்தார், அதனால் அவன் தொட்ட யாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறது. உங்களோடு கூட கடவுள் இருந்தால் நீங்கள் தொடுகிற எல்லா காரியமும் வெற்றியாய் மாறும். ஆண்டவரே, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இந்த வேளையிலே என்னை ஆசீர்வதித்தரும். நான் தொடுகிற எல்லா காரியமும் ஜெயமாக வரும்படி என்னை ஆசீர்வதித்தரும். இதோ இறை வார்த்தை சொல்கிறது, நீயோ கடையனாய் இருக்க மாட்டாய், நீ கடைசியாளா இருக்க மாட்ட, உன்னை நான் முதல்வதாக்குவேன் என்று சொல்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு டீம்ல இருந்தாலும் சரி, கடவுள் மேல் அச்சம் இருக்கிற பிள்ளைக்கு கடவுள் என்றைக்குமே அந்த இடத்துல கடையனாய் இருக்க விட மாட்டார், முதல்வனாய் ஆக்குவார். அதனால ஆண்டவரே, நான் சொல்லுகிற இடத்துலெல்லாம் என்னை உயர்வு படுத்தும், என்னை முதல்வனாக்கும், மீது அச்சம் கொண்டு வாழ நான் இதோ தயாராகிறேன் என்று சொல்லலாமா? அந்த இறை அச்சத்தை கேளுங்க. ஆண்டவரிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? இளைஞனே, நீ உன் நடத்தையை காத்துக்கொள். மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்தி தலை வணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இறுதி ஆசீர்வாதத்திற்காய் நாம் மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவரை ஸ்துதிக்கலாம்.